Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாங்க பார்க்க போற விஷயம் என்னன்னா book cover design ஒண்ணு எப்படி Photoshop பயன்படுத்தி செய்யறன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நாங்க வீடியோக்கு போறதுக்கு முன்னக்கு நம்ம சேனலை subscribe பண்ணாத நண்பர்கள் யார் இருந்தா கீழ உள்ள red color subscribe button அழுத்தி நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இங்க Photoshop open பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு design ஒண்ணு எப்படி செய்யறன்னு step by step பாப்போம். First, போயிட்டு ஃபைலுக்கு போயிட்டு நியூ டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. சைஸ் வந்து நான் A4 தீர்மானிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேண்டிய சைஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நான் கலர் மூட RGBலேயே வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். இதான பிளாங்க் டாக்குமெண்ட். இப்போ நான் வந்து ஒரு லேயர் ஒன்று கீழே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த லேயருக்கு வந்து ஒரு ரெட் கலர் ஒன்று ஃபில் பண்ணுறேன். அப்போ இந்த கலரில் வந்து நான் வந்து ரெட்டை வந்து தேர்ந்தெடுத்துட்டு உங்களோட கீபோர்டில் அலர்ட் பேக் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி கலர் ஒன்று ஃபில் ஆகும். ரைட், அலர்ட் பேக் ஃபேஸ், ரைட், இந்த மாதிரி கலர் ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் நீங்கள் நான் எங்கே எடுத்தேன்னா இந்த பிக்சேபி இந்த சைடுக்கு போயிட்டு நீங்கள் வந்து பெயிண்ட்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் கிடைக்கும். ரைட், இது எல்லாமே ஃப்ரீ, உங்களுக்கு இதெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கிற இமேஜ். ஆனால் நல்லா குவாலிட்டியோடு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் தான் எடுத்தேன். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டவுன்லோட் இருக்குது. இதை ஃப்ரீ டவுன்லோட் செலக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல குட் ரெசல்யூஷனில் இந்த இமேஜை வந்து நீங்கள் ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த நல்ல குட் குவாலிட்டியோட ரொம்ப லேசான விஷயங்க. இந்த இமேஜும் நான் எடுத்தது வந்து இன்னொரு இந்த இமேஜும் அதுவும் இந்த இமேஜ் இந்த ரெண்டு இமேஜையும் யூஸ் பண்ணி தான் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ரைட், இப்போ இந்த இமேஜஸ் வந்து நான் வந்து எடுத்துக்குவோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு இமேஜ் இதை எடுத்துக்கிறேன், ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ரைட், இங்கே வந்துருச்சு. இப்போ வந்து ஷிஃப்டி அப்படிச்சுக்கிட்டு இந்த 4 பாயிண்ட்டில் ஒரு பாயிண்ட்டை வந்து நீங்கள் இழுங்க. அப்படின்னா தான் ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு வந்து அது இழுப்படும். ரைட், இது ரொம்ப முக்கியம். இது வந்து கணக்காக அப்படி வச்சுக்கணும். ரைட், இப்போ இதுக்கு முன்னுக்கு இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்ல சரியாக மறந்துட்டேன். இதுதான் உங்களோட பேக்ரவுண்ட் லேயர். இது செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் போயிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் பண்ண இந்த மாதிரி வந்துடும். இப்போ லைனில் வந்து நீங்கள் வந்து பாயிண்ட்டில் வந்து நடுவில் வச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கிட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு லைன் வரல, இப்போ தான் வந்துருச்சு. ரைட், இந்த மாதிரி வச்சுக்கிங்க. ஒரு நடுவில் இந்த மாதிரி வந்துடும். ரைட், ரைட், இந்த நடுவில் வந்துருச்சு. ரைட், ஓகே, இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு ஆர்ட் ஒர்க் சைடு. இப்போ இந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு கணக்கான சென்டர் பாயிண்ட்டில் வச்சுக்கொடுங்க. அப்படின்னு தான் உங்களுக்கு லேஸாக இருக்கும் ஆர்ட் ஒர்க் சைடு இருக்குது. இந்த மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. இன்னும் கொஞ்சம் சைஸை கொஞ்சம் குறப்போம் அந்த இமேஜ் சைஸை. அப்போ எடிட்டில் போயிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஷிஃப்டை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் குறப்போம் சைஸை. சைஸ் கூட கொஞ்சம் மேலே அப்படி வச்சுட்டு ரைட், இந்த மாதிரி செஞ்சுக்கோ. ரைட், இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இப்போ என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த லுக் எப்படி எடுக்கிறதுனா ரொம்ப ஈஸி. இதுக்கு நீங்கள் வந்து செய்யணும் ஒரு விஷயம் வந்து என்னென்னா இது வந்து இப்படி வச்சுக்கோ. ரைட், செய்யணும் விஷயம் சிம்பிளாக இதில் வந்து ஃபஸ்ட் வந்து உங்களோட ரெக்டாங்கிள் டூல் எடுத்து இப்படி ஒரு வர வரீங்க. இப்படி வரைஞ்சிட்டு இந்த மேலே வந்து ஒரு லேயர் ஒன்று போட்டுக்கிறேன். வரைஞ்சிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபெதரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணுங்கள், நான் 60 ரேடியஸ் நான் கொடுத்துருக்கேன், கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதுக்குள்ளே நான் கலர் பண்ண மாட்டேன், இதுக்கு வெளியில் உள்ள பகுதியை தான் நான் கலர் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து செலக்டில் போயிட்டு இன்வர்ஸ் கொடுங்க. ஆனால் வெளியில் உள்ள பகுதியெல்லாம் இந்த மாதிரி செலக்ட் ஆயிரும். இப்போ இந்த இடத்துக்கு நான் வந்து கலர் வந்து இதே கலரை வந்து கொடுக்குறேன். இதே கலரை வந்து அலர்ட் பேக் ஸ்பேஸ் அடிக்கிறேன். அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுது பார்த்தீங்கன்னா, எப்படி வந்துருச்சு. இவர் தான் உங்களுக்கு ஃபில் பண்ணுறது. ரைட், அப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான இதை வந்து நீங்கள் வந்து இதில் மாற்றி பார்க்கலாம். உங்களுக்கு என்ன லுக் வேணும்னு சொல்லி நான் வந்து டிஃபால்ட்டாகவே வச்சுக்கிறேன் மல்டிபை. இந்த மாதிரி மாற்றி பார்த்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தீர்மானிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையானது எதோ நீங்கள் இதை தீர்மானிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து டிஃபால்ட்டாக நார்மல்லே வைக்கிறேன். வச்சுட்டு இதில் வந்து செலக்ட் டிசெலக்ட் பண்ணுறேன். ரைட், இப்படி வச்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரைட், அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு நான் கொஞ்சம் சேஞ்சஸ் கொஞ்சம் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நம்மளோட லெவல்ஸ், ஃபஸ்ட் வந்து லெவல்ஸில் போயிட்டு இமேஜஸில் லெவல்ஸுக்கு போங்க. இதில் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்சம் டாக்ஸ் வேணுமா, கொஞ்சம் உங்களுக்கு தேவையான இதை நீங்கள் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இழுத்து பண்ணிக்கலாம். ரைட், பண்ணிவிட்டு அடுத்தது வந்து ஹியூ அண்ட் சேச்சுரேஷன். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் இதில் வந்து கொஞ்சம் நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இமேஜ் பார்த்தீங்கன்னா, சாரி, இந்த லேயரில் இதில் கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் அடிங்க, அந்த இது போயிடும். இப்போ இதில் வச்சு இதில் தான் நம்ம செஞ்சுக்க போகிறோம். இதை வந்து நான் வந்து
ரெட்ரைஸ் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட், இதில் வந்து கொஞ்சம் நம்ம கலரை வந்து கொஞ்சம் இது பண்ணுவோம், அட்ஜஸ்ட் பண்ணுவோம், இந்த கலருக்கு இதை செட் பண்ணுவோம். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். உங்கள் பேக்ரவுண்ட் கலருக்கே செட் பண்ணுங்கள். இந்த இமேஜையும் பார்த்தீங்கன்னா அந்த கலருக்கு இமேஜ் கொஞ்சம் பொருந்துகிற மாதிரி இருக்குது. கிட்ட போச்சுன்னா பொருந்தாது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருந்துகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த கைட்லைன்ஸ் இல்லாமல் பார்க்குறதா இருந்தால் கண்ட்ரோலையும் கண்ட்ரோல் ப்ளஸ் ஹெச் அடிங்க. இப்போ எப்படி இருக்கும் உங்களோட ஹார்ட் ஒர்க், இப்போ கண்ட்ரோல் ஹெச் அடிச்சிருக்கேன், ரைட். இந்த சென்டர் லைன் முக்கியம், ரைட். இந்த மாதிரி பண்ணிச்சுக்குவோம், ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்து என்ன டெக்ஸ்ட் டைப் பண்ண போகிறேன், இதை டெக்ஸ்ட் டைப் பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, கிரியேஷன் வேர்ல்டுன்னு சொல்லி டைப் பண்ணுறேன், ரைட். இப்போ இதில் எடுத்து கிரியேஷன் வேர்ல்டுன்னு சொல்லி டைப் பண்ணுறேன். சைஸ் ஒன் பஸ் கிரியேஷன் வேர்ல்டு, இதை வந்து கொஞ்சம் வைட் ஆக்கிவோம். அப்போ அவங்க விளங்கும். ஏன் விளங்கலைன்னா இதை கொஞ்சம் தூக்கி மேலே போகணும், அப்படி தான் விளங்கும். கிரியேஷன் வேர்ல்டு கிரியேஷன் வேர்ல்டு சொல்லி டைப் பண்ணும். இப்போ வந்து எடிட்டில் போயிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் அடித்து இதை சின்னதாக்கிவோம். அப்படி சின்னதாக்கிக்கிட்டு இதில் வந்து நம்ம டோஜன் சொல்லி அடித்து என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணி இதையும் திரும்ப எடிட்டில் போயிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் அடித்து இதில் கொஞ்சம் இப்படி சின்னதாக்கிவோம், ரைட். ப்ரெஸ் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்குவோம். வச்சுக்கிட்டு இப்போ வந்து எனக்கு இந்த ஜூம் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு ஜூம் டூல் இந்த இருக்குது, இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகும் பெருசாக்கிக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை நமக்கு வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு பேட்டர்னில் போயிட்டு இதை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்னதாக்குவோம், பட் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வரும். பட் பேட்டர்னில் கொஞ்சம் அழகாக செஞ்சுக்கலாம் வேலைகளை, இந்த மாதிரி உங்களுக்கு அழகான டிசைன் ஒன்று இந்த மாதிரி எடுத்துக்கலாம் உங்களுக்கு, ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்த விஷயம், நான் இன்னொரு பேக்ரவுண்டை இந்த மாதிரி எடுக்க போகிறேன். அதாவது நீங்கள் ஜூம் பண்ணி செய்ய செய்ய உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் வந்து அழகாக வரும். இன்னொரு பேக்ரவுண்டு வந்து இந்த பேக்ரவுண்ட், இதை இதை எடுத்துகிட்டு அதை இங்கே வந்து இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறேன். அதாவது ஷிஃப்ட் கீயை பிடிச்சிட்டு கொஞ்சம் இழுக்கிறேன், பெருசாக வந்துடும் அப்படி. இப்போ வந்து இதை வந்து ஹேண்ட் கீ ஹேண்ட் டூல் எடுத்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அரேஞ்ச் பண்ணிட்டு என்டர் பண்ணிவிட்டு இதோட வெட்டுறேன். செலக்ட் பண்ணி இந்த துண்டு வரையும் டில் கீயை ப்ரெஸ் பண்ணி, சாரி, இதை வந்து இது பண்ணிவிட்டு ட்ரெஸ் லேயர் கொடுத்து இதை வந்து ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து செலக்ட் டிசெலக்ட் பண்ணுறேன். இந்த துண்டை வந்து அழிக்கிறேன். அழிக்கிற நேரம் இந்த கீயை பிடிச்சிக்கிட்டு ரேஸ் ரேசர் கொடுத்துட்டு நான் வந்து அழிக்கிறேன், ரைட். அழிச்சாச்சு பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. இப்போ வந்து எனக்கு இன்னொரு வேலை செய்யணும். இதை இல்லை உங்களுக்கு வேணும்னா இதையும் கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம். இது அழகாக இருக்குன்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரிக்கே உங்களுக்கு வேணும் இந்த மாதிரி மாற்றி பார்த்துட்டு உங்களுக்கு வேணும் கெப்பாசிட்டியை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா அழகாக இருக்கும். அந்த மாதிரிக்கே உங்களுக்கு தேவையானது மாற்றி பார்த்து கொடுங்க. இல்லைனா நீங்கள் அப்படி நார்மலில் வச்சால் பிரச்சனை இல்லை, வேணால் மாற்றி பாருங்கள். பட் இதை கிளிக் பண்ணிவிட்டு வேணால் மாற்றி பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். தட் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரிவு செய்துக்கலாம். நான் வந்து இதில் அப்படி வைக்கிறேன், உங்களுக்கு தேவையான தெரிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் இப்படி இருக்கும். பண்டில் என்ன இது பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து எனக்கு இன்னொரு விஷயம் செய்யணும். இதுக்கு வந்து இப்போ வந்து இதை வந்து ஹேண்ட் டூல், அதாவது ஸ்பேஸ் பார் அடித்து ஹேண்ட் டூலுக்கு கொண்டு வரேன். அப்படி இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துக்கு வந்து ஒரு இதொன்று கொடுப்போம், ரைட். க்ளோ ட்ராப் ஷேட் ஒன்று ஆட் பண்ணுவோம், நல்லாயிருக்கும். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராப் ஷேட் ஒன்று கொஞ்சம் இப்படி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும், கிளியராக இருக்கும். இந்த மாதிரி ட்ராப் ஷேட் ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா, இப்போ ட்ராப் ஷேட் ஒன்று இந்த மாதிரி ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவருக்கான அழகான டிசைன் வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ரைட். ஓகே பண்ணுறேன், ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட டிசைன் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி டிசைன் வந்து காட்டப்பட்டிருக்கு. இப்போ எனக்கு கீழே வந்து எனக்கு ஒரு ஒரு லேயர் ஒன்று போட்டு நான் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி ஒன்று எடுத்து கீழே அப்படி போட போகிறேன். வரைஞ்சிட்டு இதை வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன். இதுக்கான கலரை வந்து நான் வந்து ஒரு இந்த கலரில் வைக்கிறேன்.
ரைட். அதாவது இந்த ஆப்ஜெக்டில் உள்ள கலரே எடுத்து யூஸ் பண்ணுங்கள், வேறு ஏதாவது கலரை எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா அசிங்கமாக போயிடும். இதில் உள்ள எந்த கலர் வேணுமோ உங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள். இந்த கலர் நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ நான் வந்து கலர் பிக் டூலில் வந்து இதில் வந்து ஹைட்ராபர் டூலில் அந்த கலரை செலக்ட் பண்ணுறேன். இந்த கலரை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கொண்டு வந்து ஃபில் பண்ணுறேன். லேயரை போட்டுனேன், பேக் ஃபேஸ் அடித்தா ஃபில் ஆயிருங்கண்ணே. இப்போ ஏங்கண்ண இப்படி வருதுன்னா கொஞ்சம் எனக்கு வந்து இந்த லேயரை வந்து ரைட் இப்போ பார்த்திங்கன்னா அழகாக வந்துருச்சு இந்த துண்டு. ரைட் கொஞ்சம் அழகாக வந்துருச்சு. இந்த மேலே எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்படி வந்துருச்சு. கீழே எடுத்து போடுங்க, இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த மாதிரி இந்த லேயருக்கு கீழே வர நேரம் இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து நான் வந்து ஒப்பாசிட்டியை குறைச்சனால இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கலர் வந்து கீழே அப்படி காட்டுது. பின்னக்குள்ள கலர் இது அழகாக இருக்குது. இது இந்த கவரை பார்க்க இது அழகாக இருக்குது உங்களுக்கு. இந்த கவரோட இந்த கவர் அழகாக இருக்குது. இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து நான் வந்து டைப் பண்ண போகிறேன் ரிட்டர்ன் பைன்னு சொல்லி. இப்போ நோமலா இந்த ரிட்டர்ன் பையை நான் தூக்கி இங்கே நான் வைக்கிறேன், நீங்கள் எழுதிக்கிறீங்க. உங்களுக்கு எழுதுறது உங்களுக்கு டெக்ஸ்ட் எப்படி எழுதுறதுன்னு தெரியல, நான் படிச்சுட்டு நீங்கள் எழுது. இதே மாதிரி தான் நான் இதெல்லாம் எழுத போனோன்னா எனக்கு லேட் ஆகும். அதனால் இதை வந்து இப்படி தூக்கி இதெல்லாம் வந்து இதே மாதிரி தூக்கி தூக்கி வைக்கிறேன். ரைட் இந்த மாதிரி தான் வேலை செஞ்சுக்கணும். ரைட் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட டிசைன் வந்து போல் கிஷான் டெக்ஸ்ட் எடுக்கும். கிஷானோட டெக்ஸ்ட் இது தூக்கி மேலே வைப்போம். இந்த லேயருக்கு மேலே இல்லைன்னா தெரியாது ஒழுங்காக, இதையும் தூக்கி மேலே வைப்போம். ரைட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் பைன்னு சொல்லி நான் காட்டுறது கிஷான்னு சொல்லி நான் காட்டிருக்கேன் உங்களுக்கு ரிட்டர்ன் பை கிஷான். உங்களுக்கு உங்களுக்கு அழகான ஒரு ப்ரொஃபஷனல் லுக்குக்கு வந்துடுச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொரு டெக்ஸ்ட் இருக்குது. இந்த டெக்ஸ்டையும் தூக்கி நான் கீழே இழுத்து போடுறேங்கிட்டு இந்த டெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் நாவல்னு சொல்லி இதையும் எடுத்து கீழே போட்டு போடுறேன். ரைட் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிடும். டிசைன் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரோஃபெக்டான ஒரு டிசைனை வந்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும் இதை பயன்படுத்தி. இப்போ வந்து ஜூம் அவுட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உங்கள் டிசைன் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோஃபெக்டான ஒரு டிசைனுக்கு வந்து வந்துருக்கும். ரைட் இந்த மாதிரி ஒரு ப்ரோஃபெக்ட் டிசைனுக்கு வந்து இருக்கும். இந்த மாதிரி ஒரு இஃபெக்ட் வந்து கொடுத்துருக்கோம். இல்லை உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு இன்னொரு வேலை செய்யலாம், க்ளோ எஃபெக்ட் வேணாம் ஆட் பண்ணலாம். அவுட்டோ க்ளோ ஒன்று கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் க்ளோ ஒன்று கொடுத்தா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் அழகான ஒரு லுக்குக்கு இந்த கவரை உங்களுக்கு செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ இன்னொன்று உங்களுக்கு வேணும்னா இல்லை ஒரு இந்த க்ரியேஷனை மட்டும் கொஞ்சம் வேறுபடுத்தி காட்டுறதுக்கு இந்த துண்டுக்கும் வந்து நான் வந்து ஒரு நான் வந்து இத்தம் க்ரியேஷன் க்ரியேஷனுக்கு கீழே ஒரு லேயர் ஒன்று போட்டு இந்த இடத்துல இந்த ஒரு ட்ரோ பண்ணுறேன். இந்த டூலை செலக்ட் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் மார்க்கிங் டூல் செலக்ட் பண்ணிட்டு ட்ரோ பண்ணுறேன். இந்த மாதிரி ட்ரோ பண்ணிவிட்டு இந்த கலரையே வச்சுக்கிட்டு பேக் ஸ்பேஸ் அடித்து ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ண எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ கண்ட்ரோல் டி அடித்து அதை அன்டூ பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதையும் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு வந்து வேணா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இதிலையும் வச்சு இது பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இல்லை ஏதாவது ஒரு இது போட்டு பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது. உங்களுக்கு தேவையானது போட்டு பார்க்கலாம். அதுக்கு இது இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை எடுத்து கொடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி தான் இப்போ இதை போட்டு நான் என்ன பண்ண போகிறேன், நார்மல்லே வச்சுட்டு நான் வந்து ஒப்பாசிட்டியை கொஞ்சம் குறைக்கிறேன். குறைச்சிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் எனக்கு அவுட் ஆஃப் க்ளோவாக கொஞ்சம் கூட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் க்ளோ கூடும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் ஒன்று பண்ணக்கூடியதாக இருக்கும். ஃபோட்டோஷாப்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு க்ரியேஷன் ஒன்று வந்துருச்சு. பாருங்க இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதுதான் உங்களோட அந்த லேயர். இதை எடிட்டில் போயிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு இதை இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கிக்கலுங்க. ஷிட் யூ சின்னதாக்கிங்க. இந்த மாதிரி வச்சுக்கிறீங்க வெண்ட பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ஒரு லுக்குக்கு இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். இதையும் கொஞ்சம் இப்படி இழுத்து இப்படி வச்சுக்கொள்ளுங்க. பட் இப்போ இந்த மாதிரி ஒரு லுக்குக்கு உங்களுக்கு வரும். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் அழகான ஒரு ப்ரொஃபஷனல் புக் கவரை வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.